ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடருக்காக தற்போது ஏலத்திற்கு முன்பாகவே ஐபிஎல் கிரிக்கெட்டில் உள்ள அணிகள் பார்த்தீங்கன்னா தங்கள் அணியில் உள்ள ஒரு வீரர்களை ட்ரேட் முறையில் வேறு ஒரு அணிக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல அந்த அணியில் இருந்து அதற்கு மாற்றாக வேறு ஒரு வீரரை வாங்கியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதற்கு நிகரான பணத்தையும் அவங்க வாங்கியிருக்காங்க. அது மாதிரி அவங்க எந்தெந்த வீரர்களை எந்தெந்த அணிக்கு எவ்வளவு தொகைக்கு விட்டு கொடுத்துருக்காங்க, எந்த வீரரை திருப்பி வாங்கியிருக்காங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் 11 வீரர்கள் பார்த்தீங்கன்னா 2020 ஐபிஎல் தொடருக்காக தற்போது ட்ரேட் முறையில் அணிகளுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த வீரர்களுக்கு அதிக தொகை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டே, இளம் சுழற்பந்து பிச்சாளரான இவர் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சென்றிருக்காரு. அதற்கான விலை பார்த்தீங்கன்னா 20 லட்சம். அடுத்ததா ரூதர்ஃபோர்டு, ஆல்ரவுண்டரான இவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு போயிருக்காரு. இவருக்கான விலை 6.2 கோடி. அடுத்ததா பஞ்சாப் அணியில் கேப்டனாக இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு போயிருக்காரு. இவருக்கான விலை 7.6 கோடி. அடுத்ததா ஜெகதீஷ் சுஜித், இவர் இளம் வீரர், டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து தற்போது பஞ்சாப் அணிக்கு ட்ரேட் முறையில் வாங்கப்பட்டிருக்காரு. இவருக்கான விலை 20 லட்சம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ட்ரென் போல்ட், இவர் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து மும்பை அணிக்கு வாங்கப்பட்டிருக்காரு. இவருடைய விலை 2.2 கோடி. அடுத்ததா இளம் ஆல்ரவுண்டரான கிருஷ்ணப்பா கௌதம், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்த இவர் தற்போது கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியால் வாங்கப்பட்டிருக்காரு. இவருக்கான விலை 6.2 கோடி. அடுத்ததா வேகப்பந்து வீச்சாளரான அன்கிட் ராஜ்புட், கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியில் இருந்த இவர் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சென்றிருக்காரு. இவருக்கான விலை 3 கோடி. அடுத்ததா தவால் குல்கர்னி, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்த வேகப்பந்து வீச்சாளரான இவர் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணியால் வாங்கப்பட்டிருக்காங்க. இவருக்கான விலை 75 லட்சம். அடுத்ததா அஜிங்கிய ரஹானே, ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்த இவர் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் வாங்கப்பட்டிருக்காரு. இவருக்கான விலை 4 கோடி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகுல் திவாட்டியா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணியைச் சேர்ந்த இவர் தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் வாங்கப்பட்டிருக்காரு. இவருக்கான விலை 3 கோடி. இதில் அதிக விலைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணியில் இருந்து தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சென்றிருக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தான். இவருக்கான விலை 7.6 கோடி. இந்த வீரர்களில் தற்போதைக்கு இவர் தான் ட்ரேட் முறையில் அதிக விலைக்கு வாங்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களுக்கு அடுத்த இடத்துல 6.2 கோடி என்ற நிலையில் ரூதர் போர்டு மற்றும் கிருஷ்ணப்பா கௌதம் இவங்க இரண்டு பேரும் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.